திருச்சி தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் ராகிங் புகாரில் தொடர்புடைய இரு மாணவர்களுக்கு ஓராண்டு தடை விதிக்க ராகிங் குழு பரிந்துரை செய்துள்ளது நவலூர் குட்டுப்பட்டு பகுதியில் உள்ள தமிழ்நாட்டு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் கடந்த ஆறாம் தேதி நடைபெற்ற மாணவர்கள் சந்திப்பு கூட்டத்தில் இறுதியாண்டு படிக்கும் இரண்டு மாணவர்கள் தங்களுடன் படிக்கும் சக மாணவர் ஒருவருக்கு சிறுநீர் கலந்த குளிர்பானத்தை ஏமாற்றி குடிக்க வைத்தனர் இது தொடர்பாக இரண்டு மாணவர்களும் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து ஒன்பது பேர் கொண்ட ராகிங் தடுப்பு குழுவினர் பங்கேற்ற கூட்டம் பல்கலைக்கழக வளாகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்றது இதில் ராகிங்கில் ஈடுபட்ட இரண்டு மாணவர்களும் நிகழ் கல்வியாண்டில் பத்தாவது பருவம் படிக்க ஓராண்டு தடை விதிக்க பல்கலைக்கழக நிர்வாகக் குழுவுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த பரிந்துரையை நிர்வாகக் குழு அடுத்த வாரம் இறுதி செய்யும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன விடிய ஆட்சியில் ராகிங் தொல்லைகளும் அதிகரித்து விட்டதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகின்றனர்